ஹாய் கைஸ் வெல்கம், நான் உங்கள் பிஜி விப்ரா. வெல்கம் டு பிஜி வெயிட்டி. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த வாரத்தை நியூஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிஎம்ஐ வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது எதனால் பேன் பண்ணாங்கன்னு உங்களுக்கும் சந்தேகமாக இருக்கும், எங்களுக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒழுங்காகவே ஒரு ரீசனுமே நம்மளுக்கு தரலை. அது எம்எச்ஓவாக இருக்கட்டும், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடியாக இருக்கட்டும், அவங்க எதுவுமே நம்மக்கிட்ட தெளிவாகவே சொல்லலை. பட் கிராஃப்டன் வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் தெரியலையாமா, நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் கடைசியில் என்ன ஆகுது. ஃபஸ்ட்டு பப்ஜி, இப்போ அதை மாற்றி பிஜிஎம்ஐ, இதுவும் பேனு. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம், எபிக் கேம்ஸ், பேட்டில் நெட் இந்த மூணு இந்தோனேஷியாவில் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமிங் சைட்ஸ்க்கெல்லாம் ஒரு சில புது லாஸ் தான் அவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது இந்தோனேஷியன் கவர்மெண்ட் வந்து ஒரு சில லாஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஆனால் ஸ்டீம், எபிக் கேம்ஸ் எல்லாம் அதுக்கு வந்து கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியன் அதாவது அவங்க கவர்மெண்ட் வந்து இவங்களை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் டு ரெஜிஸ்டர் வித் நியூ லாஸ் இஸ் த கல்ப்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸை வந்து கிளப்பிட்டுருப்பாங்க சோஷியல் மீடியாவில். அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கூகுள் ஸ்டடியாக வந்து ஷட் டவுன் ஆக போகுது அப்படின்னு ரூமரை வந்து கிளப்பிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக யாருக்குமே பண்ண மாட்டாங்க, பட் கூகுள் வந்து பர்டிகுலராக அந்த பர்சனுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஸ்டடியாக வந்து ஷட் டவுன் ஆகாது. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கேம்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க கூகுள் ஸ்டடியால். ஸோ வந்து ஸ்டே டியூன்டாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா மோஸ்ட்டாக யாருமே இப்படிப்பட்ட ரூமர்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அது கூகுள் மாதிரி சொல்லணும்னா கூகுள் மாதிரி கம்பெனிஸ்லாம் யாருமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. பட் இவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க, கூகுள் ஸ்டடியால் வந்து நிறைய கேம்ஸ் ஆட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பாக்ஸ் வந்து மிகப்பெரிய அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கார்ட் சப்போர்ட் தான். ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, மணிஸ் லிட்டில் பிளேயர் ஒன் மணிப்பா வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு, இது மாதிரி எக்ஸ்பாக்ஸுக்கு வந்து டிஸ்கார்ட் சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது உண்மையாயிடுச்சு. என்ன ஒட்டுக்குது கேட்குறாங்களான்னு தெரியல, பட் மணியப்பாவோட ஒரு விஷ் வந்து நிறைவேறிடுச்சு. ஸோ பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பேந்தர் கேம் வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராக டெவலப் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஎல்ஐ டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பன் வேர்ல்ட் கேமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இஎவுமே ஜஸ்ட்டாக ஹிண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இருக்குமா அப்படின்னு யாராக சொல்ல முடியாது, பட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு சிங்கிள் பிளேயர் கேம், அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது வந்து சிங்கிள் பிளேயர் அப்படிங்கிறது வந்து உறுதியாயிடுச்சு. இதுக்கு வந்து மல்டி பிளேயர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியல, இயக்கிட்ட தான் கேட்கணும். ஸோ அடுத்த அப்டேட் வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, நீங்கள் ஜிடிஎஃப் ஃபுல்லாக விளாண்டுருந்தீங்க அப்படின்னா, கிளக் இன் பெல் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும். கிளக் இன் பெல் அப்படிங்கிறது ஜிடிஏல வந்து ஒரு ஃபேமஸான இடமே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியை வச்சு கலாய்ச்சிருப்பாங்க, ஒரு சில ரெஸ்டாரண்ட்லாம் கலாய்ச்சிருப்பாங்க. ஸோ கிளக் இன் பெல் வந்து இப்போ ரியல் லைஃப்லேயே கொடுத்துட்டாங்க. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்டியாகோ கலிஃபோர்னியாவில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ கிளக் இன் பெல் வந்து ரியல் லைஃப்லேயே வந்துருச்சு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? பட் ஆனால் டூ டேஸ் முன்னாடி தான் அதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது அதை வந்து ரியல் லைஃப்ல வந்திருக்காங்க. ஸோ எல்லா ஃபேன்ஸுமே அங்கே போய் ஜாலியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில நியூஸ்லாம் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PS5 வந்து ஒரு புது மாடல் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசண்டாக பார்த்தீங்கன்னா சோனி வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் லான்ச்க்கு முன்னாடி அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அந்த ப்ராடக்ட்டை. ஸோ பார்த்தீங்கன்னா
புது மாடல் ஆஃப் PS5 வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சோனி. ஸோ இதுலேருந்து ஒரு நியூ மாடல் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பட் என்ன மாடல் அப்படிங்கிறது தெரியல, பட் புது மாடல் வந்து வரப்போகுது, PS5 புது மாடல் வரப்போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சிவா வந்து ஒரு தனி வீடியோவில் GTA 6 பற்றி பேசுவான், எதெல்லாம் ரூமர் எதெல்லாம் ஒரிஜினல் இன்ஃபோ அப்படின்னு கரெக்டாக சொல்லுவான். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் GTA 6 பற்றி உங்களுக்கு கரெக்டான கிளியரான ஐடியா அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதிராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.